ஆசைப்பட்டதை அடைவது எப்படி ஏகனால் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்கள் ஒரு அற்புத ஆன்மீக வழிகாட்டுதல் திடீரென்று ஒரு மலையாள பத்திரிகை கொடுத்து படிக்க சொன்னால் உங்களால் படிக்க முடியுமா முடியாது இல்லையா ஏன் மலையாளம் படிக்கலை அதனாலே நமக்கு புரியலை அந்த மாதிரி இறைவன் ஒருவர் இருக்கிறதை நாம உணர்றதுக்கு நமக்கு உதவுவது தான் கோவில்கள் மந்திரங்கள் தியானம் இப்படி பல விஷயங்கள் நீங்க ட்ரெயின்லே போய்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னு வைச்சுப்போம் பக்கத்திலே ரெண்டு பேர் ஹிந்தி பேசுறாங்க என்னதான் நீங்க ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்க காது மனசு அவங்க பேசுறதை கவனிக்க ஆரம்பிக்கும் இல்லையா நீங்க ஏதோ ஒரு வேலையா இருக்கிறீங்க அப்போ உங்க பேர் சொல்லி யாரோ ஒருவர் கூப்பிட்டதும் திரும்பி பார்க்கிறீங்க இல்லையா அதே மாதிரி இறைவனை அவனது கோவிலில் சென்று நீங்கள் மந்திரங்களை சொல்லி வேண்டும் போது அவனும் உங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பான் ராகு கால வேளையில் லலிதா சகசிரநாமமோ அல்லது சிவ ஆலயங்களில் ஸ்ரீ ருத்ரமோ சமகமோ சொல்லும் போது நீங்கள் அந்த பரம்பொருளால் நேரடியாக கவனிக்கப்படுவீர்கள் இது போதாதா கடவுளிடம் எப்படி வேண்டுவது உங்கள் தீராத பிரச்சனைகளை தீர்க்க சொல்லி மனதில் கடவுளிடம் மன்றாடுங்கள் உங்கள் குழந்தை ஒரு சில விஷயங்களில் அடம் பிடிக்குமே அது மாதிரி சமயத்தில் அந்த குழந்தை கேட்காமலே வாங்கி நீங்கள் கொடுப்பீர்கள் சமயத்தில் அது அழுது முரண்டு பிடித்தாலும் உங்களுக்கு அதை நிறைவேற்ற சக்தி இருந்தால் வாங்கி தருவீர்கள் இல்லையெனில் உங்கள் இயலாமை அந்த குழந்தைக்கு முதுகில் ஒரு அடியாக வெளிப்படும் அடித்த பிறகு உங்களுக்கும் மனசு வலிக்குமே இதில் ஒன்றை கவனியுங்கள் வேண்டும் ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக குழந்தை உங்கள் கவனத்தை திருப்புகிறது அதற்கு தெரியும் நீங்கள் மனது வைத்தால் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியும் அந்த கோரிக்கை நியாயமானது எனில் நீங்கள் உடனே இல்லையெனினும் விரைவில் அந்த ஆசையை பூர்த்தி செய்ய முயலுவீர்கள் இல்லையா பிற்காலத்தில் ஒரு சில கெடுதல் ஏற்படும் விஷயங்கள் என்று இருந்தால் எப்பாடு பட்டாவது அதை தடுக்க முயல்வீர்கள் இல்லையா அதே தான் சார் உங்கள் கோரிக்கை என்னவென்று மனத்துக்குள் வேண்டுங்கள் கச்சா முச்சான்னு இருக்க வேண்டாம் ஒரே விஷயம் நியாயமான கோரிக்கையா இருக்கட்டும் உங்கள் ஆசையை நிறைவேற்ற யார் இருக்கிறா உங்கள் குலதெய்வம்தான் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இஷ்ட தெய்வம் எப்படி அந்த தெய்வத்தோட கவனத்தை உங்க மேல திருப்ப போறீங்க அடிக்கடி அந்த தெய்வத்தோட சன்னதிலே போய் நில்லுங்க பதிகம் பாடுங்க ஸ்லோகம் சொல்லுங்க விரதம் இருங்க மந்திரங்கள் எனக்கு புரியலையே என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள் ஐ நீட் சம்திங் டு ஈட் என்று நீங்கள் புரியாமல் சொன்னால் கூட ஆங்கிலம் தெரிந்த உங்கள் நண்பர் உங்களுக்கு சாப்பிட ஏற்பாடு செய்வார் இந்த மந்திரங்கள் அனைத்தும் அவன் அருளால் அவன் பக்தர்களுக்கு சில நற்காரிய காரணங்களுக்காக உருவானவையே அவனுக்கு இதன் அர்த்தம் நன்றாகவே புரியும் ஒரு ஆபீஸ்ல ப்ரோமோஷன் வாங்குறதுக்கு நீங்க என்ன பாடு எல்லாம் படுறீங்க எவ்வளவு வித்தை எல்லாம் செய்யுறீங்க அதுக்கு அப்புறம் நீங்க தகுதி வாய்ந்தவர்ங்கிறதை அவங்க உணர்ந்துட்டா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது இல்லையா அதே மாதிரி உங்களுடைய அத்தனை வித்தையையும் கடவுள்கிட்டையும் நீங்க கட்டணும் கண்டிப்பாக திறமை மதிக்கப்படுவது போலே உங்களுக்கும் இறைவன் முழு கருணையை அளிப்பான் சர்வ தாமதம் ஆகலாம் ஆனால் வெகுமதி நிச்சயம் நீங்கள் அவன் குழந்தை உங்களை ஏங்க வைத்து அவன் சந்தோஷம் அடைய போவது இல்லை உங்கள் பெற்ற தாயிடம் வேண்டுவது போல உரிமையுடன் அந்த ஜெகன் மாதாவிடம் கேளுங்கள் தாய்க்கு கருணை ரொம்ப அதிகம் ஒரு எறும்பு குருவி மேல் கூட பாசம் வைக்கும் அன்னை உங்கள் மேல் இன்னும் பாசமுடன் இருப்பாள் தந்தை உங்கள் திறமைக்கு ஏற்ப கொடுப்பவர் அதனால் உங்கள் திறமையையும் வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வல்லவராக முயற்சி செய்யுங்கள் குழந்தை திறமைசாலி எனில் முதல் ஆளாக ஊக்குவிப்பது தந்தை தான்
என்னதான் உமை அன்பை பொழிந்தாலும் ஈசன் உங்கள் திறமை வளர்க்க சந்தர்ப்பம் கொடுத்து அதன்பின் உங்கள் ஆசை நிறைவேற செய்வான். அதனால் அந்த பரம்பொருளின் உங்கள் பக்கம் கவனத்தை திருப்புங்கள். உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். ஆசைப்பட்டது கிடைக்கும் போது மனம் அடையும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. திருந்தாத போதே மன்னித்த இறைவன் திருந்தியவர்களையா தண்டிப்பான். படித்ததில் பிடித்த மாணிக்க வாசகரின் நீத்தல் விண்ணப்பம் திருவாசக பாடல். ஒரு ஊரில் ஒரு மனிதர், சாதாரண மனிதர். அவருக்கு நல்லது கெட்டது தெரியும். ஆனால் கெட்ட விஷயங்களின் கவர்ச்சிதான் அவரை ஈர்த்தது. அவரிடம் நல்லதை யாராவது எடுத்து சொன்னால் கேட்டுக்கொள்வார். போரிரு நாள் அதன்படி நடப்பார். ஆனால் மீண்டும் கெட்ட விஷயங்கள் அவரை கவர்ந்து ஈர்த்துவிடும். சலனங்களுக்கு எப்போதும் அடிமையாக உள்ள மனிதர் அவர். இது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு விட்டில் பூச்சி தீயை பழம் என்று நினைக்கிறது. அதை சாப்பிடலாம் என்று தீயின் மேலே சென்று விழுக்கிறது. மறுக்கணம் அதன் உடல் தீயில் கருகிவிடுகிறது. அதுபோலதான் இந்த மனிதரும், அவர் பழம் என்று நினைத்து கொண்டிருப்பது வெறும் தீ, அதாவது கெட்ட விஷயங்கள். ஆனால் அவர் யாரோ சொன்னதை கேட்டு தான் பார்த்தவற்றை நம்பி தன் உடலில் உள்ள ஐம்புலங்களால் ஈர்க்கப்பட்டு கெட்ட விஷயங்களை பழம் என்றே எண்ணுகிறார். அதையே நெருங்கிக் கொண்டிருக்கிறார். இதில் பூச்சியை பொறுத்தவரை ஒரே ஒரு நல்ல விஷயம், பூச்சியை தீயுடனே சுட்டுவிடும். அதன் பிறகு அது பிழைக்க இயலாது. ஆனால் இந்த கெட்ட விஷயங்கள் மனிதரை மாயையில் ஆழ்த்தி மெதுவாகத்தான் சுடும். அதற்குள் அவர் விழித்து கொண்டால் உயிர் பிழைக்கலாம். அந்த மனிதர் தினமும் நடந்து செல்லும் பாதையில் ஒருவர் தோன்றுகிறார். நீ பழம் என்று நினைப்பது வெறும் தீ என்று அறிவுரை சொல்கிறார். அதை சாப்பிடாதே, இதோ இதை சாப்பிடு, நீ சாப்பிடக்கூட வேண்டாம், நானே ஊட்டி விடுகிறேன் என்கிறார். என்ன இது? ஒற்றை மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி, அமுதம், ஒற்றை மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி, நிஜமாகவா? ஒற்றை மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி, ஆமாம். மனிதர் யோசிக்கிறார். ஆனால் அவருக்கு கெட்ட விஷயமான பழ இத்தின் ஈர்ப்புதான் பெரிதாக தோன்றுகிறது. எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அமுதத்தை கையில் வைத்து கொண்டு அவர் நிற்கிறார். ஊரில் எல்லாரும் இந்த அமுதத்துக்காக போட்டி போடுகிறார்கள். ஆனால் இவர் அதை வேண்டாம் என்று மறுக்கிறாரே என்று தனக்குள் சிரித்து கொண்டு திரும்புகிறார். ஆனால் அவருக்கு கோபம் இல்லை. மறுநாளும் அதே இடத்தில் வருகிறார். அந்த சாதாரண மனிதரை நிறுத்தி அமுதம் தருகிறார். மகவும் வேண்டாம் என்று மறுபடியும் மறுப்புதான் பதிலாக கிடைக்கிறது. இப்படி அந்த மனிதர் எத்தனை முறை மறுத்த போதும் அமுதத்தோடு அவர் திரும்ப திரும்ப வருகிறார். இதை தருகிறேன், ஏற்றுக்கொள் என்று நீட்டுகிறார். பல நாள் கழித்து அந்த மனிதர் பழம் என்று நம்பியிருந்த கெட்ட விஷயமான தீ சுடத் தொடங்குகிறது. உண்மையை உணர்கிறார் அந்த சாதாரண மனிதர். அப்போதுதான் கையில் அமுதத்தோடு வந்து தன்னை தினமும் வழிமறித்தவர் யார் என்று புரிகிறது. இத்தனை தவறு செய்த பிறகும் என்னை திருத்தி வழிநடத்த முயற்சி செய்தாயே இறைவா, நான் அதை கூட மறுத்துவிட்டேனே, என்னை போல் முட்டாள் உண்டா என்று கதறுகிறார். திருவாசகத்தில் வரும் மாணிக்க வாசகரின் அற்புதமான இந்த பாடல் சொல்லும் கதை இது. பலருடைய வாழ்க்கையில் இதை நிஜமாக்கவே பார்க்கலாம். பாடல் வரிகளா? நட்சத்திரக்குறி செழுகின்ற தீப்புகு விட்டிலின் சில் மொழியாரில் பல் நாள் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் வெறிவாய அரு காலுழுகின்ற பூமுடி புத்தர கோசம் அங்கைக்கு அரசே வழி நின்று நின் அருளார் அமுது ஊட்டா மறுத்தனே. விளக்கம்: செழுகின்ற தீ என்றால் வளர்ந்து பெரிதாக எரிகின்ற தீ. அதை பழம் என்று நினைக்கிறது விட்டி, அங்கே போய் விழுக்கிறது. அதுபோல நானும் கொஞ்சி பேசும் பெண்களுடைய சொற்களை கேட்டு விழுந்தேன். அதுவும் ஒரு நாள், இரண்டு நாள் அல்ல, பல நாள் விழுந்தேன். அப்போதும் இறைவா நீ என்னை மன்னிக்க தயாராக இருந்தாய். வாயில் தேன் நிரம்பியா, ஆறு கால்களை கொண்ட வண்டுகள் மொய்க்கிற பூவை தலையில் அணிந்த உத்தரகோசமங்கையின் தலைவா, நீ எனக்காக என் பாதையில் வந்தாய். உன்னுடைய அருள் என்கிற ஆரமுதை எனக்கு ஊட்ட முயற்சி செய்தாய். ஆனால் நானோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துவிட்டேன். எம்பெருமானே, என்னை விட்டு விடுவாயா? திருந்தாத போதே மன்னித்த இறைவன் திருந்தியவர்களையா தண்டிப்பான். விட்டில் பூச்சிக்கு அமுதம் நிச்சயம், ஆனால்
அது தீயின் கவர்ச்சியை விட்டு வந்தால் போதும். பகிர்வு என்றும் அன்புடன் வாழ்வியல் மேதை பத்மநாதன்.